ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2021 வெளியான பூத் போலீஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆரர் காமெடி படம், நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வேன் ஒரு மாளிகையை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப கடைசி அந்த மாளிகைக்கும் வந்துருது. அந்த மாளிகையில இருக்க ஒரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பாபா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், பாபாவை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வாசலுக்கு வராரு. ரைட் சைட்ல இருக்கவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, லெப்ட் சைட்ல இருக்கவர் அவரோட அண்ணன். இப்ப அவரும் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, என்னோட அப்பா தான் என்னோட பொண்ணு உடம்புல பூந்திருக்காரு, நீங்க தான் எப்படியாவது என்னோட அப்பாவை அனுப்பணும் அப்படின்னு சொன்னேன், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு இருக்கிற ரூம்குள்ள நுழையிறாங்க. அந்த பொண்ணு எங்கன்னு தேடி பாக்குறாங்க, அந்த பொண்ணு பீரோ மேலதான் நின்னுட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் பேய் குரல்ல பேசுறா. இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் தேடி பாக்குறேன், நீ உன்னோட மந்திரம் சொல்ற வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரவும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த பேயும் நடுவுல வந்து ஈரவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அண்ணன் ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காரு. இப்ப அந்த பேயும் ஈரவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இப்பதான் அண்ணன் அங்க இருக்கிற ஒரு சிலிண்டரை பாக்குறாரு, அந்த சிலிண்டரை கையில எடுக்கிறாரு, அதை சுவாசிக்கிறாரு. சுவாசிச்சதுக்கு அப்புறம் இவர் பேசினா பேய் குரல்ல இவர் பேசுற மாதிரி இருக்கு. இதை வச்சுதான் அந்த பொண்ணு டிராமா பண்றா அப்படின்றது அண்ணனுக்கு தெளிவா புரிஞ்சிருது. போதுமா உன்னோட ஆக்டிங் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. அச்சச்சோ மாட்டிக்கிட்டனா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அடிக்கிறத நிறுத்திடுறா, அமைதியாயிடுறா. என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றா. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதனால இந்த டிராமாவை போட்டுட்டு இருக்க அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. என்ன படிக்க விடாம கல்யாணம் பண்ண பாக்குறாங்க, அதனால தான் இந்த டிராமாவை போடுறேன் அப்படின்னு. நாங்க சொல்ற மாதிரி பண்ணு, உனக்கும் உன்னோட வேலாவும் எங்களுக்கும் காசு கிடைக்கும்னு சொல்றாரு. இப்ப வெளியே அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பேய் மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணோட தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா, பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போதைக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க, அந்த பொண்ணு டிகிரியை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தாத்தா சொல்றாரு. அப்பதான் வெளியே போவாராம் அப்படின்னு இந்த அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப இவங்களும் பேய் போன மாதிரி நடின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும் பேய் போற மாதிரி நடிச்சிடறாங்க. பேயை நாங்க புடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணனும் சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணும் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட வேலை முடிஞ்சிச்சு, பேமெண்ட் கொடுத்துட்டா கிளம்பிடுவோம் அப்படின்னு அவரும் என்ன பண்றாருன்னா, நிறைய காசை தராரு. இதை பாக்குற அண்ணனும் ஜிஎஸ்டியோட தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு கொஞ்சம் காசை வாங்கிக்கிறாரு, அங்கிருந்து சந்தோஷமா கிளம்புறாரு. அந்த ஃபேமிலியும் சந்தோஷமா வழி அனுப்புறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பாவோட பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பேர் தான் பாபா, அண்ணனோட பேர் விபூதி அப்படின்றது. இவருக்கு பேய் நம்பிக்கை சுத்தமா இருக்காது. இதை வச்சு எல்லாரும் ஏமாத்த தான் செய்யறாங்க, நம்மளும் அது மூலியமா ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா தம்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியரா இருப்பாரு, நிறைய மந்திரத்தை எல்லாம் கத்து வச்சிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையான பேய் இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்பா இந்த தப்பெல்லாம் பண்றதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அப்பாவோட போட்டோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ணனும் என்ன சொல்றாருன்னா, அப்பாவும் நம்மள மாதிரி ஏமாத்தி தான் இருந்திருப்பாரு, அவரும் உண்மையான பேய் எல்லாம் ஓட்டல, அதனால அவர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லைன்னு சொல்றாரு. இல்ல அப்பா உண்மையிலேயே பேய் எல்லாம் ஓட்டிருக்காரு, அவர் ஓட்டின பேய பத்தி எல்லாம் புக்ல தெளிவா எழுதிருக்காரு. என்ன அந்த புக்கை தான் என்னால படிக்க முடியல, அதை கண்டிப்பா ஒரு நாள் நான் படிப்பேன், அதை படிக்கிறதுக்கான கீ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இப்படி முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்க, இது வெறும் பிசினஸ் தான் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. கண்டிப்பா கிடையாது, உண்மையான பேய் இருக்குன்னு சொல்றாரு. தேவையான மந்திரவாதிகளை கூட்டு போறதுக்காக மார்க்கெட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. இந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம படத்தோட ஹீரோயின் வராங்க, இவங்களோட பேர் மாயா அப்படின்றது. இவங்களும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்கிறான். இவங்களும் நான் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு, பாபாவா அவர் இங்கே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றான். இவங்களும் அங்கே கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவங்க ரெண்டு பேர் மேல செம்ம கான்ல இருக்காருன்னு மட்டும் தெரியுது. உங்களை இன்னைக்கு விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. இப்ப நமக்கு அண்ணனை காட்டுறாங்க. அண்ணன் என்ன பண்றாருன்னா, ஒருத்தங்களுக்கு மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சில்மிஷன் செட் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. புக்க படிக்கலாம் நினைக்கிற ஹீரோக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியே வராரு. மலை மாதிரியான ஒரு இடத்துல தான் நின்னுட்டு இருக்காரு. இந்த புக்கை எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல, ஏதாவது ஐடியா தாங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாரு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இவரோட ரைட் கை மூவ் ஆகுது, அந்த புக்கை கீழே போட்டுறாரு. அது ரொம்ப தூரம் கீழே விழுந்திருக்கும், இவரும் எடுக்கிறதுக்காக வர்றாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் எடுத்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போது, இது என்னோட புக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வாங்கிடுறாரு. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்பதான் அதுக்குள்ள ஒரு சின்ன பேப்பர் இருக்கிறத பாக்குறாரு. அது மூலியமா இந்த புக்கை படிக்கிறது எப்படின்றது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோயினும் அந்த நபர் சொன்ன இடத்துக்கு தேடி வராங்க. அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், நான் தான் பாபா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா இவன் உண்மையான பாபா கிடையாது, இவன் ஆளை செட் பண்ணி இங்க அனுப்ப சொல்லியிருப்பான். ஹீரோயினுக்கும் யாரு பாபான்னு தெரியாததுனால இவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணனும் அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தம்பி அந்த இடத்துக்கு வராது. அண்ணன், இதை எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. டே, நான் பூஜையில இருக்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ என்ன அழகுல பூஜை பண்ற அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மைண்டுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நடக்கிறாரு. ஆவுனா இவன் கோச்சுப்பான் அப்படின்ற மாதிரி பின்னாடியே அண்ணனும் ஓடி வராரு. என்னை விட்டு எங்கடா போவ, சின்ன வயசுல இருந்து உன்னை நான் தாண்டா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன்
அண்ணா சொல்றாரு, அண்ணா இதே தான் நீ சொல்லிட்டு இருக்க, நான் போறேன், இதுக்கப்புறமும் உன்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ நடக்கிறாரு. டே சொன்னா புரிஞ்சுக்கோடா, உன்னை எப்படி பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு, ஆனா ஹீரோ கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. இதுக்கு மேலேயே என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணனும் அழுதுகிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே சரி விடு, உன் கூடியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி வாடா, இப்பதான் நீ என் தம்பி அப்படின்ற மாதிரி கட்டிபிடிக்கிறாரு. அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டரை கவனிக்கிறாரு, இவன் வேற நம்மள தேடி தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருனா, இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சாரு, வேகமா இவங்களை துரத்திட்டு வர்றாரு. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வேற வேற சைடு போறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா துரத்திட்டு வர்றாரு. இப்ப அண்ணன் என்ன பண்றாருனா, வேற ஒரு கெட்டப்புக்கு மாறிடுறாரு. இப்ப ஈரேனும் அந்த ஃபேக் பாபா கிட்ட அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுறேன், காசு மட்டும் இவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய காசை சொல்றாரு. இப்பதான் ஒரு வேனை கிராஸ் பண்றாங்க. இந்த வேன்லயும் பாபான் போட்டிருக்கு அப்படின்னு, அதெல்லாம் ஃபேக் பாபா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போறாரு. ஹீரோ அந்த வேன்ல தான் ஒளிஞ்சிருப்பாரு. இதை கேட்டோன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. யாரா ஃபேக்கு, நாங்களா ஃபேக்கு, நீ தாண்டா ஃபேக்கு, எங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாம் நீ பிடிக்கிற, உனக்கே அசிங்கமா இல்ல அப்படின்ற மாதிரி அவரோட கண்ணாடி எல்லாம் கழட்டிடுறாரு. இவர் போலி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் இந்த பாபா போலி அப்படின்றது புரிஞ்சது. நீங்க தேடுறது என்னோட அப்பாவை தான், அவர் இப்ப உயிரோட இல்ல, நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்க அண்ணன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துல அண்ணன் ஓடி வர்றாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வாங்க வண்டியில போய்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வண்டியில ஏத்திடுறாரு. அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் கோட்டை விட்டுறாரு. இப்ப அண்ணனும் அவரோட கெட்டப்பை மாத்துறாரு. அதே மாதிரி ஈரேன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. ஈரேனும் அவங்களோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரேன் ஒரு ஃபேக்டரியை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா, இருட்டுறதுக்கு முன்னாடி நாங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. என்னடா இவங்க இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறாங்க, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்காக இவங்க பயப்படுறாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக நைட் நடமாடுவாங்க. அப்பதான் கிச்கண்டி அப்படின்ற மாதிரி இவங்க ஊர்ல ஒரு பேய் இருக்கிறதா நம்பப்படும். அந்த பேயை இவங்க கண்ணாலேயே பாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் செம்மையா பயம் வருது. அந்த பேயோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஹீரோவும் திரும்பி கேட்கிறாரு. அவங்களும் கிச்கண்டின்னு சொல்றாங்க. இந்த பேரை என்னோட அப்பாவோட புக்ல நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா பின்னாடி வந்து புக் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப முன்னாடி வந்த அண்ணனும் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, காசை தந்துட்டீங்கன்னா நாங்க வேலையை முச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பின்னாடி இருக்க ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, அதை கண்டுபிடிச்சிடுறாரு. என்னோட அப்பா இதை அடக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, 27 வருஷத்துக்கு முன்னாடி பாபா அடக்கிட்டதா சொல்றாங்க, ஆனா அது திரும்பியும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்படி திரும்பி வந்ததுன்னா நாங்க ஃப்ரீயா தான் வேலை பார்த்து தரணும், நாங்க ஃப்ரீயாவே இந்த வேலையை முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அண்ணன் செம்மையா கடுப்பாவுறாரு. இப்ப ஹீரோயினும் அவங்களோட ஊருக்கு வந்துடுறாங்க. செக் போஸ்ட்ல நிறைய பசங்க உட்காந்து இருக்காங்க. இவங்களோட வண்டியை பார்த்தோன்னா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஒரு பொண்ணு மட்டும் அங்க தனியா இருக்கா, இந்த விஷயத்த அண்ணன் பாக்குறாரு. நீ மட்டும் எதுக்காக தனியா இருக்கா, மத்த பசங்க கூட சண்டை போட்டுட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு எதுவும் பேச மாட்டா. இப்ப பசங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்களும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வேற காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எப்படி பில்ல போடுறது அப்படின்னு அண்ணன் யோசிக்கிறாரு. இந்த பூஜைக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படும், அந்த பூஜைக்கு அந்த பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றாங்க. இவரும் மேற்கொண்டு எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு கனு அப்படின்ற ஒருத்தங்க வராங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அக்காவை தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பேய் நம்பிக்கைலாம் சுத்தமா இருக்கவே இருக்காது. என்ன காசை புடுங்கிறதுக்காக வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அக்கா தேவையில்லாததை பேசாத, இவங்க தான் இந்த விஷயத்துல நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நம்பர் ஒன்னும், காசை நிறைய பில் போட போறாங்க அப்படின்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அண்ணனும் வராரு. எதுக்காக காசை பத்தி கவலைப்படுறீங்க, பேய ஓட்டணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கரெக்டா கனுவோட அசிஸ்டன்ட் அங்க வரான். நீங்க தான் அந்த பாபாவா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறான். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவர் அந்த பாபா கிடையாது, என்னோட அப்பா தான் அந்த பாபா, நாங்க ரெண்டு பேருமே அவரோட பசங்க அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது பேசுங்க அப்படின்னு ஹீரோனை இவங்க ரெண்டு பேரும் பேச சொல்றாங்க. தம்பி அடக்கிதான் வாசிக்கிறாரு. ஆனா அண்ணன் என்ன பண்றாருன்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிறைய மந்திரம் எல்லாம் போட்டா எல்லா பேயும் ஓடிடும், என்ன மந்திரத்துக்கு தான் கொஞ்சம் அதிக செலவாயிடும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மேடம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, பாத்ரூம் போனோம் துணைக்கு வா அப்படின்னு ஒய்ஃபையும் கூப்பிடுறாரு. சரி வந்து தொலைறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பின்னாடியே வராங்க. தனியா ஒரு இடத்துல தான் பாத்ரூம் இருக்கும். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பாத்ரூம் குள்ள வந்துடுறாரு. இவங்களும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல சரக்கையும் ஒழிச்சு வச்சிருப்பாரு, அதை அடிச்சுக்கிட்டே பாத்ரூம் போலாம் அப்படின்னு உட்காந்துடுறாரு. இப்ப வெளியே ஒய்ஃபும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. நீ அமைதியா இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், நீ ஏதாவது பாட்டு பாடு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்போ ஒய்ஃபும் இந்த குளிர்ல பாட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சாதாரணமா பாடிட்டு இருந்தவங்க திடீர்னு ஹை பிச்சில் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கிச்கண்டியை இவங்க பாக்குறாங்க. என்னமா திடீர்னு ஹை பிச்சில் பாடுற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் கேட்கறாரு. முதல்ல கதவை தரங்க அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்டும் கதவை ஓப்பன் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்துடுறாங்க. நான் கிச்கண்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டே வாசல பார்க்கும் போது ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து கிச்கண்டி கத்துது. இதை பாக்குற இவங்களும் வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நடந்த சம்பவம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அவங்களும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப கனு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கிச்கண்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது, ஆனா அந்த கிச்கண்டியை இவனுங்க ஓட்ட மாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இவங்க போலி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு
ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. நாங்க வந்தோடனே எங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கணும், நாங்க தான் லேட் பண்ணிட்டோம், நாங்க இப்ப மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்றோம், அந்த மந்திரத்து மூலியமா அந்த கிச்சுக்கண்டி உங்களை நெருங்கவே நெருங்காது அப்படின்ற மாதிரி அண்ணனும் அடிச்சு விடுறாரு. இப்ப மந்திரம் பண்றதுக்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிடுறாரு, பேருக்கு சில மந்திரம் எல்லாம் பண்ணிடுறாரு. இப்ப ஈரன் கிட்ட கனுவை என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக இழுத்து பிடிச்சி இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்க, நமக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம பேசாம லண்டனுக்கு போயிடலாம், அங்க ரொம்ப நிம்மதியா நம்ம லைஃப் ஸ்டைல வாழலாம், நம்ம கிட்ட அவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இது அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான இடம், இது அப்பா ரொம்ப நேசிச்சாரு, நான் கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கிச்சுக்கண்டி முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஊர்ல சிலர் பார்த்துதான் சொல்லப்படும், அவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. அவங்களும் ஒவ்வொரு அடையாளம் சொல்றாங்க, பார்க்க மம்மி மாதிரி இருக்கும், கண்ணு மட்டும்தான் வெளிச்சத்துல தெரியும், அதே மாதிரி வித்தியாசமா சவுண்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அண்ணனும் அவரோட வேன்ல படுத்து சீரியல் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பசங்களும் நிறைய பேர் வேனை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை அனுப்பணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருனா, மாஸ்க் வச்சு இவங்களை பயமுறுத்துறாரு. அவங்களும் அங்கிருந்து திருச்சு ஓடிடுவாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணையும் பயமுறுத்தலான்னு பக்கத்துல வந்து பயமுறுத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு பயப்படவே மாட்டா, ரொம்ப தைரியசாலி பொண்ணா இருக்கே, உன்னோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. இந்த பொண்ணு எதுவும் பேசாம அமைதியா இருக்கா, என்னமா உன்னால பேச முடியாத, உன்னோட பேர் என்னன்னு கேட்டேன் அப்படின்றாரு. இந்த பொண்ணு என்ன பண்றானா, அங்க பறந்துட்டு இருக்க பட்டாம்பூச்சியை காட்டா. இவரும் தப்பா புரிஞ்சு வேற சில பேரெல்லாம் சொல்றாரு. கடைசியில ஓ பட்டாம்பூச்சியா, உன்னோட பேர் டிட்லியான்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை சொல்றா. இப்ப கரெக்டா இவருக்கு ஒரு போன் கால் வருது, இவரும் பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வராரு. ஒரு லேடி தான் பேசுறாங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உடனே வர முடியுமான்னு கூப்பிடுறாங்க. இல்ல நாங்க வேற ஒரு வேலையில இருக்கோம், அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் அப்படின்னு அண்ணனும் சொல்றாரு. இப்பதான் எதிர பேசுறது யாருன்னு காட்டுறாங்க. குரல் மாத்தி இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க அந்த இடத்துக்கே வந்துடுறோம், என்னோட ஹஸ்பண்ட சரி பண்ணா போதும், எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆசை கட்டுறாரு. இப்ப அண்ணனும் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஓகே அட்ரஸ் சொல்லான்னு வராரு. அப்பதான் அவர் ஒரு ஏப்பம் விட்டுறாரு. உண்மையான வாய்ஸ் தெரிஞ்சிருது. ஓ இன்ஸ்பெக்டர், நீங்க தான் பேசுறீங்களா, எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது, என்னன்னா நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணி விட்டுறாரு. சரி அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசுவோம் அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அந்த குட்டி பொண்ணு அங்க இல்ல. இப்ப ஈரோவையும் ஈரனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பேரண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. என்னோட அப்பா நான் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சரி கிச்சுக்கண்டிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு ஈரன் கேக்குறாங்க. கிச்சுக்கண்டிய பத்தி ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, அதனால எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னோட அப்பா கிச்சுக்கண்டிய அடக்கும் போது அவருக்கு பக்கத்துல யாராவது இருந்தாங்களா, அந்த கிச்சுக்கண்டிய கண்ணால பாத்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் போட்டோல ஒருத்தரை காட்டுறாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணனும் தம்பியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிச்சுக்கண்டிய நீங்க எப்ப பாத்தீங்க, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் பார்த்திருப்பாரு. இவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை முடிச்சு நைட்டு நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவரும் முழிச்சு பாக்குறாரு, ஒய்ஃப் எங்கன்னு தேர்றாரு. திடீர்னு பார்த்தா ஒய்ஃப் டாப்ல தான் இருக்காங்க, பேய் மாதிரி இருக்காங்க. இதை பாக்குற இவரும் பயப்படுவாரு. உடனே சாமியாரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் சாமியாரை வர வச்சிருப்பாங்க. வர சாமியார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட அப்பாவா தான் இருப்பாரு. அவரும் எங்க உங்க ஒய்ஃப்னு கேட்கும் போது இவரும் ஒய்ஃப் இருக்கிற இடத்த காட்டுறாரு. இப்ப ஒய்ஃபை பார்த்து சில மந்திரங்கள் எல்லாம் சொல்றாரு, அதுக்கான செட்டப் எல்லாம் அமைச்சிடுறாரு. இப்ப ஒய்ஃபை நோக்கி மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சட்டி மாதிரி வச்சிருப்பாரு, அதுக்குள்ள வந்துருது. அடக்கின பேய் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்குள்ள வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒய்ஃபும் போராட்டத்துல இறந்து போயிருப்பாங்க. என்னோட ஒய்ஃபை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா சொல்றாரு. ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவரும் என்ன சொல்றாருன்னா, அந்த பேய் ரொம்ப மோசமானது, என்னோட கண்ணை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கண்ணாடியை கழட்டி காட்டுறாரு. அவருக்கு கண்ணே இல்லை. இதை பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. ஹீரோவும் அண்ணன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, வாண அந்த மரத்தை போய் செக் பண்ணலாம் சொல்றாரு. இந்த நேரத்துல எல்லாம் வேணாம், பகல்ல போய் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அதான் பேயின்றது இல்லவே இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்காக நைட்ல வர பயப்படுற, வா இப்பயே போலாம் அப்படின்னு அண்ணனும் வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த மரம் எங்க இருக்கு அப்படின்றத தேடுறாங்க. அந்த மரம் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த மரத்துல பெருசா ஒரு வாட்டர் இருக்கும், அதுக்குள்ளதான் அவர் வச்சதா சொல்லுவாங்க. ஹீரோவும் உள்ள கை விடுறாரு. ஒரு மண்பானம் மாட்டுது, அது க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்கு, இதுக்குள்ளதான் கிச்சுக்கண்டி இருக்குன்னா அப்ப இந்த கிராமத்துல நடமாறது என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நம்ம அப்பா ஏமாத்திருக்காரு, இப்போ ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான் விஷயம், உண்மையிலேயே கிச்சுக்கண்டி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த ஜாடியும் புடுங்கிடுறாரு. தேவையில்லாத வேலை பண்ணாத, முதல்ல அதை என்கிட்ட குடு அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆனா அண்ணன் கேட்க மாட்டாரு. அந்த ஜாடியை வச்சு பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு. கடைசியில அந்த ஜாடியை கீழே போட்டு உடைக்கிறாரு. அது முழுக்க விபூதி இருக்கு, அதே மாதிரி அதுக்கு நடுவுல ஒரு எலும்பு இருக்கு. அந்த எலும்பை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, தூக்கி ஒரு இடத்துல எரியறாரு. அண்ணன் ஏன்னா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி தம்பியும் கோவப்படுறாரு. அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அண்ணனும் திரும்பி வேனுக்கு வந்துடுறாரு. அப்பாவோட போட்டோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தம்பி உங்களால தான் கெட்டு போயிருக்கான், எப்ப பாரு பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்கான், உண்மையிலேயே பேய் இல்லைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்க, இப்ப இவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான், தம்பி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. இப்ப அந்த எலும்பு நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா காட்டுறாங்க. ஒரு நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த எலும்பு தூக்கிடுது. தூக்குன நாய் என்ன பண்ணுதுன்னா, ஈரனோட வீட்டுக்கு வருது. அது ஈரனோட நாயா தான் இருக்கும். இவங்களும் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, வேகமா கட்டிலுக்கு அடியில வந்துருது. இப்ப ஈரன் கட்டிலுக்கு
மாடு மேல இருக்கும்போது கட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரி இருக்கு. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. கீழே இருக்க பேய் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். இவங்களும் கீழே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே பேய் வந்து இவங்களை பயம்புத்துது. இவங்களும் செம்மையாக பயந்து கத்திடுவாங்க. இப்போ ஈரன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெண்டு பேரையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. என்னோட ரூமில் இப்படி நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் அந்த இடத்துல மந்திரம்லாம் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஈரவும் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக வராரு. அவரோட கை ஆட்டோமேட்டிக்காக துடிக்குது. ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு தப்பும் கிடையாது, ஹார்மோன் ப்ராப்ளம் தான், இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. இப்போ கட்டிலக்கடியில் ஈரவும் குனிஞ்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல எலும்பு இருக்கு. அந்த எலும்பு எடுத்த ஈரன் என்ன சொல்கிறாருனா, எல்லாம் உன்னோட வேலை தான், நீ அங்கே போட்டு எலும்பு இங்கே வந்திருக்குன்னா காரணம் இல்லாமையாக வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ள தீய சக்தி வந்திருக்கு. நான் மந்திரம்லாம் போடுறேன், ஏதாவது கிடைக்குதா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பொருள்லாம் சும்மா பார்த்து விளையாடிட்டு இருக்காரு. இப்போ ஈரவும் பயங்கரமாக மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்கிற செயினை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ மேலே இருக்கிற பேய் இவரை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் தம்பி சொல்கிற மந்திரத்தினால அதுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. உடனே அந்த பேயும் சடனாக அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ தம்பியும் நான் மந்திரத்தை முடிச்சிட்டேன் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வர்றாரு. இப்போ ஈரவும் ஈரன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நைட்டு ஒரு பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை மூலியமாக அந்த பேயை கண்டிப்பாக ஓட்டிடுவேன், என்னோட அப்பா டைரி மூலியமாக தான் இந்த பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈரனும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அண்ணனும் ஈரன் மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு. இல்லாத பேய் நீ பண்ணுற ஒரு பூஜையில் கிளம்பி போயிடுமா, பூஜையை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்டா, நான் நிறைய பூஜை பண்ணுறேன், அது மூலியமாக நிறைய காசு பார்க்குறேன், இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஈரோ சொல்கிறாரு. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா, உண்மையான பேய் நீ பார்த்துருக்கியா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஈரோவால் எதுவும் பேச முடியல. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சோகமாக கிளம்பிடுறாரு. எப்போ பாரு கோச்சுப்பான் அப்படின்ற மாதிரி அண்ணனை என்ன பண்ணுறாருனா, பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு மரத்துக்கிட்ட வர்றாரு. இவரை யாரோ நெருங்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. இப்போ அண்ணனும் பாத்ரூம் போயிடுறாரு. அந்த இடத்துல யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது. இவரும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஈரனோட ரூமை நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் தைரியமாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பெட்டு கிட்ட வராங்க. அப்போ தான் ஜன்னல் கிட்ட ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த உருவம் தான் கிச்கண்டி. அதுவும் ஈரன் வந்தால் பயம்புத்துறதுக்கு தயாராக இருக்குது. இந்த கிச்கண்டியை தான் அண்ணனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் ஏணி போட்டு தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். இவன் ஒரு மனுஷன்றது தெரிஞ்சிருது. கீழே வான் கூப்பிடுறாரு, அவன் வரமாட்டான். ஏனியை கவுத்தி விட்டுறாரு. அவனும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அண்ணனும் துரத்திட்டு வர்றாரு. ஒரு இடத்துல வசமாக அவனும் லாக் ஆயிடுறான். மம்மி மாதிரி முகத்தில் டேப்பெல்லாம் சுற்றிருக்கான். உன்னோட முகர கட்டையை தெளிவாக காட்டுற அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனை என்ன பண்ணுறான்னா, முகத்தை தெளிவாக காட்டுறான். இப்போ மக்கள் சொன்னதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் பார்த்தது இவனை தான் இருக்கும். இவன் தான் ஒவ்வொரு வாட்டியும் லைட்டாக கெட்டப்பெல்லாம் மாற்றி பயம்புத்திட்டு இருப்பான். இவன் வேற யாரும் கிடையாது, கனுவோட அசிஸ்டன்ட் தான். கனு சொல்லி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பான். இப்போ அண்ணனும் கனுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னா, இவனும் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். என்ன பிளான்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு அண்ணனும் வந்து ஷாக்கை கொடுக்குறாரு. இதை பார்க்குற இவங்களும் உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றாரு. கனுவை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்கு போகணும் தான் ஆசை. ஆனால் ஈரனை பொறுத்த வரைக்கும் இந்த டீ ஃபேக்டரி எப்படியாவது நடத்தணும், அதுதான் அப்பாவோட ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியாவது மக்கள்லாம் பயம்புத்திட்டா யாரும் டீ ஃபேக்டரிக்கு வர மாட்டாங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம நினைச்ச மாதிரி லண்டனுக்கு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவர என்ன சொல்றாருனா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நானே சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சு தரேன், ஆனா என்னையும் பார்ட்னர் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்போ ஈரனோட ரூமை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வேறு மாதிரி பேயும் வருது. அந்த பேயை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரனோட உடம்புக்குள்ள பூர்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ மறுநாள் ஈரோ கிட்ட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு பூஜை பண்ணலாம், அந்த பூஜையில எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன திடீர்னு எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசுற அப்படின்னும் போது, என்னடா இப்படி கேட்டுட்டேன், நான் எப்பவுமே உனக்கு தான்டா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாரு. ஆனா அண்ணன் வேற ஒரு பிளான் வச்சிருக்காரு, அதனால தான் பூஜைக்கு ஓகே சொல்லிட்டாரு. அந்த பிளானை பத்தி இப்ப கனு கூட டிஸ்கஸ் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்பிக்கு மயக்க மருந்த கலக்கி கொடுத்துடுற மாதிரி, தம்பி மயங்கிட்டா அவன் இறந்துட்டான்ற மாதிரி மக்கள் கிட்ட சொல்லிடுவோம், மக்கள் எல்லாருமே கண்டிப்பா பேய் தான் கொண்டுருச்சுன்ற மாதிரி பயப்படுவாங்க, அவங்களை இன்னும் கொஞ்சம் பயமுத்தி இன்னைக்கு நைட்டே துரத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப தம்பி கிட்ட அதை கொடுக்கறதுக்காக வர்றாரு. தம்பியும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, இதை குடிச்சுக்கூட ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி குத்துறாரு. இப்ப தம்பியும் குடிச்சிடுறாரு. இப்ப ஊர் மக்கள் இந்த பூஜைக்கு வர சொல்லிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப தம்பியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அவருக்கு மயக்கம்லாம் வருது. என்ன காரணம்ன்றது சுத்தமா அவருக்கு புரியல. இதை மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் என்ன பண்றாருன்னா, கனுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த சிக்னலை கேட்டோட இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல ரேடியோ ஆன் பண்றாங்க. அது பேய் வர மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுக்குது. இதை கேட்கிற மக்கள் எல்லாம் பயந்துகிட்டே தான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவர மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப அண்ணனும் தம்பியை செக் பண்ற மாதிரி நடிக்கிறாரு. இப்ப மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னோட தம்பி இறந்து போயிட்டான், இந்த பேய் நாங்க நினைச்சதை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, உடனே இங்க இருந்து போயிடுங்க, அதுதான் உங்க உயிருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பயம்புத்துறாரு. இப்ப ஊர் மக்களும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவரம் தனாவட்டா சிரிக்கிறாரு, அங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம்னு நினைக்கிறாரு. ஈரன் இன்னைக்கு பகல் முழுக்க தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்பதான் முழிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு தென்படுது. அவங்களும் என்ன மாற்றம் நடந்ததுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க உடம்புக்குள்ள பேய் வருது. இவங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா திரும்பி திரும்பி பேய் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கண்ணு அவங்களோட பிஐ
கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அண்ணன் வராது. நம்ம பேசின காசை எனக்கு கொடுங்க அப்படின்னு போய் காசை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்றாங்க. அவரும் கிளம்பிடுறது. கனுவும் பேசி பேசி டைம் கொஞ்சம் இழுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தரதுக்கு இவங்க கிட்ட காசு கிடையாது. இவங்க தங்கச்சி பேர்ல தான் அந்த முழு சொத்தம் இருக்கும். அதை இவங்க பயன்படுத்திக்க மட்டும்தான் செய்ய முடியும். இவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அப்பா உயில அப்படி எழுதியிருப்பாரு. இப்ப மேனேஜரை கூட காரணமா தான் வெளியே அமைச்சிருப்பாங்க. இப்ப கனு அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நான் காசு தரேன் சொன்னதுக்காக உன்னோட தம்பிக்கே நீ துரோகம் பண்ணிட்டே அப்படின்றாங்க. எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பேசுற அப்படின்னு அண்ணனும் கேக்குறாரு. உன்னோட தம்பிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியா இல்லையா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நம்பிக்கை துரோகம் பண்ணன்தான், எனக்கு காசு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கனு என்ன சொல்றாங்கன்னா, அதை உன்னோட தம்பிக்கிட்டே சொல்லிடுன்னு சொல்றாங்க. பின்னாடி தான் தம்பி நின்றுட்டு இருப்பாரு. இப்ப மேனேஜர் போனது தம்பியை கூப்பிட்டு வரதான். இப்ப தம்பியும் பயங்கரமா அண்ணனை முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசரும் வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரையும் புடிச்சிடுறது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க எங்க போனாலும் துரத்திட்டு வரையே, எங்க அப்பா அப்படி உனக்கு என்னதான் பண்ணாருன்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கிராமத்துல மழை பெய்யல அப்படின்ற மாதிரி ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அந்த சடங்குக்காக மனுஷனுக்கும் ஆடுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி என்னதான் உங்க அப்பா 8 வருஷமா யூஸ் பண்ணாரு, அதுக்கு பழி வாங்கலான்னு பார்த்தா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதனாலதான் உங்களை பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா எது பண்ணாலும் காரணத்தோட தான் பண்ணுவாரு, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பின்னாடி இருக்க அண்ணனும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. ஆடு கூட கல்யாணமா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப அவரும் கோபமா இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, ஸ்பீக்கரை எடுத்து அவரோட காதலியே கத்திடுறது. ஏட கூடமா அவரும் வண்டியை ஒரு மரத்துல விட்டுருவாரு. வா உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அண்ணனும் ஹீரோவை கூப்பிடுறாரு. உன் கூட எல்லாம் என்னால வரவே முடியாது, எனக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க, அந்த மக்களோட கை காலியாவது விழுந்து இந்த இடத்துக்கு திரும்பி வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. நான் சொல்றதை கேள்றான், அண்ணன் உனக்காக கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னும் போது, இந்த டிராமா இதுக்கப்புறமும் நடக்காது, நான் கிளம்பதான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிளம்பிடுறது. இப்ப கனுவ என்ன கேக்குறாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்களே, இதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரி நடக்காதுலன்னு கேக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேடம், கண்டிப்பா ஃபேக்டரி நடக்காதுன்னு சொல்றாரு. அப்பதான் யாரோ மோதுற சவுண்ட் கேக்குது. யார் மோதுறான்னு பாக்குறாங்க, ஹீரோயின் தான் அங்க இருக்கிற செவர் மேல மோதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி மோதிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினும் இவங்களை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயின் பேயா மாறி இருக்காங்க. இவங்களை பயம்புத்தணும்னு இவங்களும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அண்ணனும் அந்த காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த குட்டி பொண்ணை பாக்குறாரு. இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வா உன்னோட வீட்டுல விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை தோல் மேல வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வீடு எங்கன்னு கேக்குறாரு. அந்த குட்டி பொண்ணு எதுவும் பேச மாட்டா, ஓனால பேச முடியாதுல அப்படின்ற மாதிரி நடந்து வராரு. இப்படி நடந்து வரதான் அந்த இன்ஸ்பெக்டரும் கவனிக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டரோட கண்ணுக்கு அந்த குட்டி பொண்ணு தெரியவே மாட்டா, ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த குட்டி பொண்ணு தெரியவா. இப்ப இன்ஸ்பெக்டரும் யார்கிட்டடா பேசிட்டு வர அப்படின்னு கேக்குறாரு. யார்கிட்டயா, பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருக்கால அவகிட்டதான் அப்படின்னு உன்னை சுட்டு தள்ளுறம் பாரு அப்படின்னு கண்ணு நீட்டுறாரு. சார் குட்டி பொண்ணு இருக்கு அப்படின்னு போது, எங்கடா குட்டி பொண்ணு இருக்குன்னு கேக்குறாரு. என் பின்னாடி தான் இருக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல குட்டி பொண்ணு இல்ல. இப்ப கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட குட்டி பொண்ணு தெரியற மாதிரி இருக்கு. அந்த குட்டி பொண்ணு உங்ககிட்ட இப்ப வந்துட்டா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த குட்டி பொண்ணு போட்டு பயங்கரமா அடிக்கிறா போல அவரும் திணறிட்டு இருக்காரு. பயந்து போன அவரும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. இப்பதான் அண்ணனுக்கு லைட்டா பயம் வருது. உண்மையிலேயே அவ பேயா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த குட்டி பொண்ணு இவரோட பின்னாடி வந்து நிக்கிறா. இப்ப அந்த குட்டி பொண்ணு பார்க்கவே பயமா இருக்கு, வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஊர் மக்கள் கிட்ட தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போகாதீங்க, எப்படியாவது அந்த பேய நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஊர் மக்கள் கேக்குற மாதிரி இல்ல, அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வருத்தமா உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா அண்ணன் ஓடி வர்றாரு. உண்மையிலேயே பேயெல்லாம் இருக்கு, இப்பதான் என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்பி என்கிட்ட நடிக்காதன்னு போன அப்படின்னு சொல்றாரு. டே உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோட கை துடிக்க ஆரம்பிக்குது. அண்ணா ஹார்மோன் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னும் போது, இல்ல பக்கத்துல தான் பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஒரு இடத்துல கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க கனுதான் பயங்கரமா பயந்து கத்திட்டு இருக்காங்க. இப்ப அசிஸ்டன்ட் அந்த பேய் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. கனுவை இவங்களோட கையை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. பேய் எங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அந்த இடத்துல செவத்துல தலைகீழ நடந்து வருது இல்ல, அதுதான் பேயின்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் தான் தலைகீழ நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. எதுக்காக வாசல் கிட்ட எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, வெளியேதான் பேய் இருக்கு, உடனே உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாரு. ஆனா இவங்களும் உங்களுக்கு பக்கத்துலதான் பேய் இருக்கு அப்படின்றத சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அவர் புரிஞ்சுக்காம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறாங்க. இவரை பயம்புத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹீரோயினாவும் இருக்காங்க, பேயாவும் இருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு இவர் அந்தரத்துல மிதக்க வைக்கிறாங்க. இவரும் ஆடு மாதிரி அவங்க கிட்ட ஏதோ ஒரு தகவலை சொல்றாரு. அந்த பேய் தான் இவர்கிட்ட என்னமோ பேசுது. இப்ப தேவையான தகவல் கிடைச்சிருச்சு போல இவரை விட்டுருது. இவரும் கீழே விழுந்துடுறாரு. பாபா ஏதோ காரணத்தோட தான் பண்ணிருக்காரு, பேயை என்ன மன்னிச்சு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சந்தோஷமா கிளம்பிடுறாரு. நம்மளெல்லாம் அடிக்காதா அப்படின்ற மாதிரி அண்ணனும் கேக்குறாரு. நான் மந்திரத்தை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்றாருன்னா, மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பேய என்ன பண்ணுதுன்னா, அண்ணனோட கழுத்தை பிடிக்குது. மந்திரத்தை நிறுத்து அப்படின்ற மாதிரி இவரை பாக்குது. ஆனா இருந்தாலும் ஹீரோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப அண்ணனை தள்ளி விட்டு ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனா அவங்க மாறுறாங்க. ஹீரோன் கிட்ட பேச ட்ரை பண்றாரு, திடீர்னு பேயா மாறிடுறாங்க. கடைசியில மந்திரம் எல்லாம் சொல்லி அவங்க உடம்புல இருக்க பேய வெளியேற்றுறாரு.
இத பாக்குற அண்ணனும் என்ன சொல்றாருன்னா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, அதுக்குள்ள பேய் ஓட்டிட்டே அப்படின்னு சொல்றாரு. அண்ணா, நான் பேய ஓட்டல, பேய இடம் தான் மாத்திருக்கேன், இப்ப பேய எனக்குள்ள பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயினும் பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ உடம்புக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் நடக்க மாட்டேங்குது, அதுக்கு மாற அண்ணன் உடம்புலதான் மாற்றம் ஏற்படுது. இப்ப அண்ணனோட முகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. என்ன என்னடா பண்ணி தொலைச்சேன்னு கேக்குறாரு. ஐயோ, தெரியாம என் உடம்புல இறக்குறதுக்கு பதிலா உங்க உடம்புல இறக்கிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அண்ணன் முழு பேயாவே மாறிடுறாரு. இப்ப அண்ணனும் கோவப்பட்டு இவங்க எல்லாரையுமே அடிக்கிறதுக்காக வர்றாரு. ஹீரோவை போட்டு பயங்கரமா அடி அடி அடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, அந்த பேய் உங்க கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணிருக்கோம், டிட்லி எங்கன்ற மாதிரிதான் அந்த பேய் கேட்டிருக்கோம். இது ஞாபகம் வந்தோன்னு ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ கிட்ட வராங்க. டிட்லின்னு யாரோ காணோன்றதான் அந்த பேய் தேடிட்டு இருக்கு, டிட்லி எங்கன்றத நம்ம சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. இப்ப அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் மனுஷனாவும் இருக்காரு, பேயாவும் மாறுறாரு. மனுஷனா இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, டிட்லி எங்க இருக்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பேயா மாறிடுறாரு. ஆக மொத்தத்துல அண்ணனுக்கு டிட்லின்றது யாருன்றது நல்லா தெரியும் போல அப்படின்னு ஹீரோவும் நினைக்கிறாரு. அந்த பேயோட கைப்படும் போது ஹீரோக்கு சில விஷயம் தோணுது. இப்ப ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, உன்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்றாரு. இப்ப அந்த பேய் மேல கை வைக்கிறாரு. இப்பதான் பேயோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஃபாரினர்ஸ் இங்க இருக்கும் போது அவங்க கிட்ட வேலை செய்யற லேடியா தான் ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த லேடி கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாங்க. இதனால கோவப்பட்ட லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபாரினர்ஸ பயங்கரமா அடிச்சிருவாங்க. கோவப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, இவளை விடக்கூடாது அப்படின்னு துரத்திட்டு வராங்க. இவங்களும் குழந்தைய கூப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, அம்மா வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குழந்தையும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப கரெக்டா அந்த வெள்ளக்காரங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை பிடிச்சிடுறாங்க. இவங்களை மரத்தோட சேர்த்து வச்ச மாதிரி எரிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையும் கண்டுபிடிச்சு காலி பண்ணிடுவாங்க. உங்க குழந்தை எங்க இருக்கான்றது என்னோட அண்ணனுக்கு தான் தெரியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த பேயும் ஓரளவுக்கு விட்டுருது. இப்ப அண்ணன் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு வராது. இன்னும் பேய் அவரோட உடம்புலதான் இருக்கு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. அவரும் பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. டிட்லி டிட்லின்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணை எட்டி பாக்குறா. இப்ப அந்த பொண்ணை பார்த்தோன்னா இவரும் வேகமா போய் கட்டி பிடிக்கிறாரு. இப்ப பேயதான் அவர் கட்டி பிடிக்கிறாரு. அம்மா அவங்களோட பொண்ணை தேடுறதுக்காக தான் ஒவ்வொருத்தர் உடம்புலயும் வந்திருப்பாங்க. அந்த நபரோட கண்ணை வேணும்ட்டு எல்லாம் இவங்க எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் அவரோட கண்ணு போயிருக்கும். இப்ப தன்னோட குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல அவங்களும் அங்கிருந்து பறந்து போற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயத்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நம்ம பெரிய விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா இவங்க ரெண்டு பேர் கிட்ட வர்றாரு. நான் உங்களை டுபாக்கூர சாமியார் தான் நினைச்சேன், ஆனா நீங்க உண்மையிலேயே பூத் போலீஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.